கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, என்னாச்சு? தூக்கம் வரலையா? ஆமா சார், கரண்ட் போயிடுச்சா, அதான் தூக்கம் வரல. சரி தூங்க, நான் விசிறி விடுறேன். ஐயோ வேண்டாம் சார், நீங்க படுத்து தூங்குங்க. இல்ல இல்ல, நீ தான் முதல்ல தூங்கணும், நான் அப்புறம் தூங்கிறேன். படு சார். சார் வேண்டாம் சார், சொல்றேன்ல தூங்க, படு. கஷ்டப்படுத்தல சார். ஏன் சக்தி இப்படி எல்லாம் பேசுற? சாரி சார். உன் சாரியை நான் அக்செப்ட் பண்ணணும்னா நீ இப்ப தூங்கணும். தூங்குறியா? பெருசா பில்டப் பண்ணீங்களே அத்த, அந்த அலமேல வச்சு அந்த வீடு முழுக்க ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கேன். அவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. சிவா வந்து பாக்குறப்போ அந்த வேலைக்காரி செத்து வரைச்சு கிடப்பான்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? உயிர் பொழைச்சு தெம்பா வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப என்னத்த பண்ண போறீங்க? ஆளுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வரலாமா சொல்லுங்க அத்த. என் மேல என்ன தப்பு இருக்குன்னு நீ இப்படி கோவப்பட்டு இருக்க? நான் என்ன பிளான் பண்ணேனோ அப்படிதான் அவ மூச்சு விட முடியாம மயக்கம் வந்து மூக்குலயும் வாயிலையும் ரத்தம் வந்து கிடந்திருக்கா. அந்த நேரத்துல ஓ அம்மா அங்க போய் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ கோவப்படுறதா இருந்தா ஓ அம்மா மேலதான் கோவப்படணும். அவங்க என்ன வேணும்னே வாங்க போனாங்க. சிவாவோட போனை குடுக்கதான் அந்த வீட்டுக்கே அவங்க போனாங்க. அதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? ஏ, அந்த போனை உன் அம்மா நேர்ல போய் தான் குடுக்கணுமா? எப்படியும் சிவா உன் அம்மா போனை சார்ஜ் போட்டுதானே வச்சிருந்திருப்பான். அவனுக்கு கால் பண்ணிருந்தா அவனே நேர்ல வந்து உன் அம்மா போனை குடுத்துட்டு அவ போனை வாங்கிட்டு போயிருந்திருக்க மாட்டானா? அப்படி இல்லனா மேனேஜர் கிட்ட குடுத்து விட்டுருந்தா அவர் கொண்டு போய் குடுத்துட்டு வரமாட்டாரா? நேர்ல போய் அந்த வேலைக்காரிய பாக்கணுங்கிற ஆசை உன் அம்மாவோட உள் மனசுல இருந்திருக்கிறதுனாலதான் அவ நேர்லயே போயிருக்கா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு தலையே சுத்துதாத்த, எதுவுமே எனக்கு ஃபேவரா நடக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு எனக்கு தப்ப நினைக்காதீங்க அத்த. அந்த வேலைக்காரி விஷயத்துல உங்க பிளானிங் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால இனிமே அவ விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன். அவளை எப்படி போட்டு தள்ளுறன்னு மட்டும் பாருங்க. அனிதா, ஆத்திரக்காரிக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி கோவத்துல நேரடியா போய் அவளை எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அப்புறம் நீ தான் மாட்டிக்குவ. அதுக்கப்புறம் நம்ம திட்டம் மொத்தமும் வீணா போயிடும். இப்படியே சொல்லி சொல்லி அவளை இன்னும் விட்டு வச்சான். நாளைக்கு தொட்டில் கட்டி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்மள இன்வைட் பண்ண வந்துருவாத்த. அது உங்களுக்கு பரவாயில்லையா? அந்த அளவுக்கெல்லாம் போகாது. அதுக்குள்ள நாசுக்கா அவ கதையை முடிச்சு விட்டுறலாம். என்ன நம்பு? சாரி அத்த, இதுக்கு மேல நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. எனக்கு அந்த பொறுமையும் இல்ல. அவளை நானே பாத்துக்கிறேன். குரங்கு எடுத்துட்டு போய் கோபுரத்துல உட்கார வச்சாலும் அது புத்தி மாறாது. அப்படிதான் இந்த டிரைவர் மக புத்தியும் இருக்க. எதையும் நிதானமா யோசிக்கிறதே கிடையாது. நாம நினைச்சதை அடையறதுக்கு இவளை வச்சு மாரடிக்க வேண்டியதா இருக்கு.
எல்லாம் எத்தாலும் எழுத்து. மேடம் ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கினே, யாருக்கு சந்தேகம் வராத மாதிரி அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுற. ஹே, சொல்றது மட்டும் இல்ல, அத சரியா செஞ்சு முடிக்கணும். இந்த மாதிரி பல அட்டெம்ட் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அப்படி இந்த முறை நடந்துட கூடாது. அவளோட சாவு நியூஸ் நான் உன்கிட்ட இருந்து கேட்டாகணும். கண்டிப்பா மேடம். அப்படி இல்லாம ஏதாச்சும் சொதப்பல் நடந்தது, அவ தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சது, அப்புறம் நான் வேற ஆள் செட் பண்ணி உன்னை போட்டு தள்ளிரும் பாத்துக்கோ. சொதப்பல் நடக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்ல மேடம். அவ டெத் இன்னைக்கு கன்ஃபார்ம். உடனே அவ கதையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க சார். சக்தி, வீட்டில் தானே இருக்க? இல்லை சார், மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன சக்தி இது? நீ எதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்த? வெளியில எங்கேயும் போகாம வீட்லயே பெட் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்ன? நான் சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க மத்தியானம் பசியோட வருவீங்க, நான் சமைச்சு வைக்க வேண்டாமா? வீட்டில் காய்கறி எதுவும் இல்ல. அதான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் பண்ண சொல்லி நான் உன்ட்ட கேட்டேனா? கிடைக்கும். சரிங்க சார். என்ன பாருங்க சார், சிவா சார், என்ன பாருங்க சார், சிவா சார், அண்ணே வண்டி நிறுத்துங்க, அண்ணே
என்னாச்சுமா? அண்ணே, என் புருஷனுக்கு பின்மண்டல அடிபட்டு ரத்தம் நிக்காம வருதுன்னு வாங்கண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, ப்ளீஸ். ஐயோ, என்னால முடியாதுமா, உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போலீஸ் கேஸ் என்னால முடியாதுமா. என்னால வர முடியாதுமா, என் புருஷனை யாராச்சும் காப்பாத்துங்க. சிவா சார், எந்திரிங்க சிவா சார், யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா?